ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் டப்ளிங் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு மீளவட்டானுக்கும் தூத்துக்குடி கடையில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சிஆர்எஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து நாளைக்கு, அதாவது ஜூலை 11th வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. மீளவட்டானில் காலையில் 9 மணிக்கு சிஆர்எஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுபோல் தூத்துக்குடியில் 1 மணிக்கு வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் அதே லைனில் வந்துட்டு ஹைஸ்பீட் ட்ரையல் டெஸ்ட்டு எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் மூலமாக கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த டெஸ்ட்டை வந்து தட்டப்பாறை ரயில்வே ஸ்டேஷனில் 3:30 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தூத்துக்குடியில் 4 மணிக்கு வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க. பழையபடி ரிட்டர்ன் வந்துட்டு சேம் ட்ரையல் டெஸ்ட்டை வந்து தூத்துக்குடியில் 4:30 ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தட்டப்பாறையில் 5 மணிக்கு ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹைஸ்பீட் ட்ரையல் டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறனால அந்த ட்ராக்கு பக்கத்தில் வசிக்கிற மக்களில் அந்த ட்ராக்கை வந்துட்டு ட்ராக்கிட்ட வரக்கூடாது. அதுபோல் ரயில்வே எம்ப்ளாயீஸு, ட்ராக்கில் ஒர்க் பண்ணுற ரயில்வே எம்ப்ளாயீஸ் வந்துட்டு ட்ராக்கை வந்து ட்ராக்கிட்ட வர வேணாம் அப்படின்னும் ரயில்வேஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. மீளவிட்டானுக்கும் தூத்துக்குடி இடையில் இப்போ போட்டிருக்கிற அந்த டபுள் லைனை வந்து மதுரைக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில், அதாவது 158 கிலோமீட்டருக்கு போட போகிற ரயில்வே லைனோட ஒரு பகுதி தான் இந்த மீளவிட்டன் தூத்துக்குடி டபுள் லைன். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆகஸ்ட் 2017 வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுறது வந்துட்டு ரயில்வே விகாஸ் நிகம் லிமிடெட், RVNL வந்துட்டு இந்த வேலையை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோட எஸ்டிமேட்டட் காஸ்ட் பார்த்திங்கன்னா 100 கோடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை.